ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்க ஒரே ஒரு கோரிக்கையை பலர் வலியுறுத்துறாங்க. ஃபோன் கால்ஸ்லையும் சரி, நேரில் என்னை தேடி வர்றவங்களும் இப்போ கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, வாரம் ஒரே ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறீங்க, அடுத்த நிகழ்ச்சி வரத்துக்குள்ள இந்த ஒரு வாரம் காத்திருக்கிறதே நீண்ட நாள் காத்திருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. ஏன் வந்து வீக்லி டுவைஸ் ரெண்டு நிகழ்ச்சியாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அது வந்து கொஞ்சம் இவ்வளோ நாள் நான் வந்து கொஞ்சம் எப்படி செய்கிறது நம்மளால முடியுமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் அதை நடைமுறைப்படுத்தலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கேன். அதாவது வாரம் ரெண்டு முறை பொங்கலுக்குள்ள ஆவிகள் உலகம் நிகழ்ச்சி வாரம் ரெண்டு முறை உங்களுக்கு வந்து சேரும். இதை தவிர ஆன்மீக விஷயங்களுக்காக தனி சேனல், அதாவது ஆவிகள் உலகம் அப்படின்ற மாதிரி ஆன்மீக உலகம்னு ஒரு தனி சேனல் உருவாகிறதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது, அதுவும் வரும். ஆக என்கிட்ட வாரம் மூணு ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக உலகம் தனி சேனல்னா இதுலேயே வராது, அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அதுவும் வரும். கடவுளை பற்றி பேசுறது, சித்தர்களை பற்றி பேசுறது, கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்களை பற்றி பேசுறது, அந்த மாதிரி அந்த சேனல்ல இருக்கும். ஞானிகளுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த விஷயங்கள், அவங்க நிகழ்த்தின அற்புதங்கள், இப்படி பல விஷயங்கள் ஆன்மீக உலகம்னு சேனல்ல தொடரும். அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. இன்றைய நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது அஸ்ஸாம்ல ஜாதிங்கான்னு ஒரு கிராமம், இது சாதாரண 2 கிலோமீட்டர் சுற்றுல உள்ள ஒரு சிறிய கிராமம்தான். அது சில 1000 மக்கள் தான் வசிக்கிறாங்க அந்த இடத்துல. அது வந்து ஒரு வகையில் உலக புகழ் பெற்றதாக இருக்குது. எந்த வகையிலன்னா, உலகத்தில் இருக்கிற பறவைகள் எல்லாமே அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில், வருஷத்துக்கு சில குறிப்பிட்ட நாட்களில் இரவு நேரங்களில் தற்கொலை பண்ணிக்கும். மனிதர்கள் தான் வந்து வாழ்க்கையை வெறுத்து ஏதோ பல்வேறு காரணங்களால் அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வர்றாங்கன்னா, பறவைகளும் இந்த முடிவுக்கு வருதுங்க. பொதுவாக பகல் நேரத்தில் பார்த்தா அந்த ஜாதிங்காவை சுற்று வட்டாரத்தில் அதிகமாக பறவைகளை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த மழை காலம், அதாவது பெரும்பாலும் ரெய்னி சீசன் சொல்லக்கூடிய இந்த மான்சூன் டைமில், இரவு நேரங்களில் அந்தி சந்தி நேரம் அல்லது ஒரு 10:30 1:30 விளக்கு வெளிச்சம் எங்கேயாவது இருந்ததுன்னா, ஒரு குண்டு பல்பு ஏதாவது ஸ்ட்ரீட் லைட்டில் இருந்ததுன்னா, அந்த இடத்த நோக்கி பறவைகள் கூட்டமாக வருது. வரும்போது ஆகாயத்துக்கு பறந்து போய் அப்படியே ரெக்கையை உள்ள அடக்கிக்கிட்டு பறக்காம நின்றுடும். ஆகாயத்தில் அவங்க பறக்கிற முயற்சியை கைவிட்டாங்கன்னா, வேகமாக ஒரு கல் எரிஞ்சா எப்படி வருமோ அதே மாதிரி நேராக வந்து தரையில் தொப்புன்னு விழுந்து அடிபட்டு குற்றுயிரும் கொலையுறமாக கிடக்கும். அது ஆரம்ப காலத்தில் அது வெளியில் உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது. கல்கட்டாவில் உயிரியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் சென்குப்தா என்பவர் அவருடைய நண்பர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக, பறவை ஆராய்ச்சிக்காக அந்த பக்கம் வந்திருந்தார். விஸ்வேசன் பேர் அவருடைய நண்பர். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டு மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி ஒரு 8:30 இருக்கும். எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை ஒரு இவங்க காலடியில் வந்து தொப்புன்னு பால்கனியில் விழுது. இவங்க முதல்ல திடுக்கிட்டு போயிடுறாங்க. என்னது, யாராவது அடிபட்டுடுச்சா, யாராவது ஏதாவது அதுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு பார்க்கும்போது வெளியூரில் எந்த காயமும் இல்லை. ஆனால் அதால் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை, இவங்களே விடுறாங்க பால்கனியிலேருந்து. அது போகிறதுக்கு முயற்சி பண்ணலை, ரெக்கையை அடிக்கலை. அதனால் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து டேபிளில் வச்சு அதுக்கு உணவு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறாரு, எதையும் திரும்பி பார்க்கல. மறுநாள் காலையில் வந்து ஏதோ கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் அது குடிக்குது. இவங்களை கண்டு பயப்படவும் இல்லை, பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் இல்லை. கதவு திறந்துருக்குதுன்னு நினச்சா வெளியில் போகலாம், ஆனால் அந்த பறவை போகிறதுக்கு முயற்சி பண்ணலை, சாப்பிடவும் இல்லை. சாப்பாடு இருக்குது பக்கத்தில், அதை திரும்பி கூட பார்க்கல. மறுநாள் என்னாகுது, இவங்க உட்காந்துருக்கும் போது ஒரு மீன் கொத்தி பறவை வந்து அதே மாதிரி விழுது. அது விழுந்த உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நேற்று தற்செயல்னு நினச்சோம், இன்னைக்கு இந்த மாதிரி விழுதுன்றாங்க. அந்த செங்குப்தா அங்கே இருக்கிற நாளில் தினசரி பறவைகள் இந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணிக்கிறது பார்க்குறாங்க. தற்கொலைன்னா சிலது உடனே இறந்து போகுது, உயிர் இருந்ததுன்னா உண்ணாவிரதம் மாதிரி இருந்து இறந்து போகுது. அது ஒரு 2-3 நாள் வரலும் தாக்கு பிடிக்குது சில பறவைகள், சிலது ஒரு வாரம் கூட இருக்குது. இவர் இப்படியே சில பறவைகளை சேகரித்து வைக்கிறார், தினம் ஒன்றுன்னு இறந்துக்கிட்டே இருக்கிறது பார்க்குறாரு. எல்லாரும் ஒரே கேட்டகரியாக இருக்குது, உணவை திரும்பி பார்க்கறது இல்லை, பறக்க முயற்சி பண்ணுறது இல்லை, எல்லாத்துக்குமே உள்காயமாக தான் இருக்குது, வெளியில் எதுவும் அடிப்பட்ட காயமே இல்லை, அதுங்களாக தான் வந்து விழுது
இவர் பால்கனியில விழுந்தது தான் இந்த இவங்களுக்கு தெரியும். ஆனா ஜாதிங்காவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் அருகில சுற்று வட்டாரத்துல ஒரு மைல் அளவுக்கு அந்த இடைப்பட்ட ஒரு பகுதியில தான் விழுது. இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து சில பறவைகள் கூட வந்து அந்த இடத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிதுங்க. எந்த நாடுன்னே தெரியல, இந்த நம்ம இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத பறவைகள் எல்லாம் வருது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல தான் இது நிகழுது. இந்த விஷயம் வந்து அந்த கிராமத்து ஜனங்களுக்கு ரொம்ப காலமா தெரியும். வந்தவர்களும் லாபம்னு சொல்லி சிக்கன் 65 மாதிரி அந்த எந்த பறவை கிடைச்சாலும் சரி அதை வந்து உணவு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அது ஒரு பெருசா அது காரண காரியத்தை ஆராயவே இல்லை. டாக்டர் செங்குப்தா தான் முதல் முதலாக வெளி உலகத்துக்கு இதை பத்தி அறிமுகம் செய்தார். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரலும் இந்த 2018 வருஷம் வரையிலும் வருஷம், அதாவது இந்த 18 முடிஞ்சது, இந்த புது வருஷம் பிறந்தாச்சு, இதுவரையிலும் அந்த ஜாதிங்காவில் மட்டும் ஏன் பறவைகள் வந்து தற்கொலை பண்ணிக்குது, பக்கத்தில் எந்த ஊர்லேயும் அந்த மாதிரி நிகழ்லையே, இந்த குறிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியலன்றது தான் ஒரு மர்மம். ஆனால் பறவைகளுடைய தற்கொலைகள் இன்றைக்கு வரலும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. சில சமயத்தில் ஒரு செயற்கையாக அந்த கிராமவாசிகள் பெட்ரோமாஸ் லைட்டை வச்சு அதில் மேலே ஒரு கூண்டு மாதிரி வச்சு கீழே மட்டும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி செய்துக்கிறாங்க. சில சமயத்தில் தீவட்டியை கொளுத்தி வச்சுருக்காங்க, சுற்றிலும் கும்பிருட்டு ஆக்கிடுறாங்க. அதாவது இது செயற்கையாக பறவை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்போது நிறைய தற்கொலை நிகழ்ச்சிகள் நடக்குது. அதாவது கூட்டம் கூட்டமாக வந்து மடிகின்றன. இதெல்லாம் கிராமவாசிகள் பரம்பரையாக தெரிஞ்சதுனால அவங்க அந்த பறவையை பிடிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாதிரிலாம் வந்து செயற்கையாக பறவைகளை பிடிக்கக்கூடாது, அவங்களாம் வந்து விழுந்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஆசை காட்டி கீழே தற்கொலை பண்ணிக்க வைக்கக்கூடாதுன்னு சில தடைகளை போட்டிருக்காங்க. ஆனாலும் மர்மம் மர்மமாகவே நீடிக்கிறது. இப்போ பத்திரிகையை பார்த்தோம்னா அடிக்கடி மூளை சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டது, 5 பேருக்கு பொருத்தப்பட்டது அப்படின்னெல்லாம் செய்திகள் வருது. பலர் வந்து முன் வந்து அவங்களே அந்த குடும்ப அடிப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுடைய உடம்பு உறுப்புகளை அவயவங்களை தானம் கொடுக்குறாங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, எனக்கு என்னுடைய குழப்பத்தை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதானும் அதில் தோணுச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதாவது கோமா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வருது. அந்த கோமா ஸ்டேஜ்ன்றது அசைவற்ற நிலை, அதுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களால எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த கோமாவில் கண்முழிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது அவங்கவுங்க வீடுகளில் நடந்த அனுபவங்களை வச்சு சிந்தனை பண்ணி பார்க்கலாம். அந்த கோமாவில் இருக்கிறவங்களுடைய கண்முழிகள் உருண்டுகிட்டே இருக்கும், சில சமயத்தில் சில நேரம் அமைதியாக இருக்கும். அவங்களுடைய அன்புக்குரியவர்கள், அந்த குடும்ப அங்கத்தினர்கள், அவங்க யாரை நேசித்தாங்களோ அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து ஆஸ்பத்திரியாகட்டும் வீடாகட்டும் அவங்க காதுகிட்ட போய் மெதுவான குரலில் பேசுனாங்கன்னா, பிரியமான வார்த்தைகள் சொன்னாங்கன்னா, அந்த கோமால் இருக்கிறவங்க கண்ணிலிருந்து இந்த ரெண்டு கண் கடை பகுதியிலேருந்து கண்ணீர் வழியிறது பார்த்துருக்கலாம். இதுவும் நடைமுறை உண்மை. அதாவது கோமா என்பது அசைவற்ற நிலையை தவிர அது உடலுக்கான நிலை. உணர்வுகள் வந்து கோமாவுக்கு போகலை, நல்லா பார்க்கணும். நீங்கள் உடல் வந்து அந்த ஆத்மாவுக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை, ஆனால் இருதயம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது, இருதயம் வந்து எந்த விதத்துலையும் தடையாகலை, மூளை மட்டும் இயங்கவில்லைன்னு சொல்கிறாங்க. மூளையினுடைய கட்டுப்பாட்டை அந்த மூளையுடைய கட்டளைகளை அந்த உடல் ஏற்கவில்லை. இதுக்கான காரணங்கள், திருப்பி எழுப்புறதுக்கான காரணங்கள் மருத்துவத்துறை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் உயிர் இருக்குது, தொடர்ந்து இருக்குது. எப்படி மூளையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமையும் நாள் கணக்கில் மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் உயிர் போகுது, நீடிக்குது. அது எப்படி? அப்போ இருதயம் தானே அங்கே வாழ வைக்குது, மூளையினுடைய செயல்பாடு இல்லைன்னாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், அதனால என்ன பிரயோஜனம், மருத்துவ செலவு, அவங்களுக்கும் வேஸ்ட்டு, உடல் பாதி வேதனை அப்படின்லாம். அவங்கவுங்க பெத்த குழந்தைகளை அந்த மாதிரி விட்டுற முடியாது. பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அருமை, கோமாவில் இருந்தாலும் நாளைக்கு முடிக்க மாட்டாங்களா, நாளைக்கு கண்ணு திறக்க மாட்டாங்களான்னு தவிப்போடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. யாருமே மனம் வந்து வந்து சரி கொண்டுலான்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் காலம் சென்ற நடிகர் திலகம் சாக தெரியும், உங்களுக்கு நினைவு இருக்கும்.
சாவித்திரியினுடைய மரணம் வந்து சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், சிலருக்கு ஞாபகம் வராமல் இருக்கலாம், நான் நினைவுபடுத்துறேன். அளவு கடந்த மனவேதனையினாலும் அளவு கடந்த மது போதையினாலும் அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு, அதாவது கடன் தொல்லை, குடும்பத்தில் பல விதமான கஷ்டங்கள், மன உளைச்சல், அதனால தன்னை மறந்து குடிக்க ஆரம்பித்து உடல்நலம் கெட்டு ஒரு நாள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு வருஷம் அந்த நிலைமையில் இருக்காங்க. ஒரு வருஷம் அவங்கள வந்து உயிர் போகாமல் காப்பாற்றி வச்சுருக்காங்க. அதோடு அந்த கோமா நிலைமையிலேயே அந்த ஹார்ட் ஒரு நாள் நின்று போச்சு. அந்த ஒரு வருஷம் அந்த உயிர் வாழ்ந்தது சாவித்திரி. எதனால் இப்போ இந்த சென்னை தினமலரில் 19 இந்த டிசம்பர் 19 தேதி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. 18 பெண்ணு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறா. எங்கள் அம்மா வந்து பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, மருத்துவர்களுடைய தவறான சிகிச்சையினால் அம்மா வந்து மயக்க நிலைக்கு போனாங்க. இந்த 18 கண்ணு திறக்கவே இல்லை. நாங்களும் வந்து விடாமல் அவங்களுக்கு வந்து சவரட்சணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த உடலுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். டாக்டர்களுடைய தவறான சிகிச்சைக்காக அவங்களுக்கு அந்த பிரசவமாகி அந்த குழந்தையை எடுத்துட்டாங்க வெளியில். அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு, படிப்பு செலவுக்கு அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் நஷ்டஈடு கொடுக்கணும்னு நானும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வரேன். எனக்கு நீதி கிடைக்கவில்லை. யார் இந்த 18 பெண்ணு? இந்த பெண்ணுடைய பிரசவம் தான், நல்லா கவனிங்க, அந்த கோமாவில் இருக்கிற அம்மா பிரசவ வேதனைக்கு பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்றாங்க. எந்த சிகிச்சைனாலும் மயக்கம் ஆயிடுறாங்க. அந்த உடம்புல இருந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுக்கிறாங்க. அந்த குழந்தை, பெண் குழந்தை இன்னைக்கு 18 ஆகி அந்த பெண்ணு தான் வந்து கேஸ் போடுறான். எங்க அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கும் என்னுடைய படிப்பு செலவுக்கும் அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் தான் பொறுப்புன்னு. இப்போ நான் அதுக்கப்புறம் 2018 அந்த ஹைகோர்ட்ல பதிவாகி பேப்பர்கள்ல வந்த பிறகு உள்ளூர் கன்சியூமர் கோர்ட்டு 18 லட்சம் ரூபாய் உடனடியா நஷ்டஈடு கொடுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. இது இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த நிலைமையில எதை முடிவு பண்ணி அங்க அவயவங்களை எடுக்கிறாங்க? அப்ப எடுக்கும்போது உள்ள நினைவுகள் இருக்கும். அந்த நினைவு இருக்கும் போதே அறுத்து எடுக்கிறது வலுக்கட்டாயமா கொலை பண்றதுக்கு சமம் தானே? இது யார் முடிவு பண்றது? இது செய்யலாமா செய்யக்கூடாதா? எனக்கு தயவு செஞ்சு நேயர்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இனி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? ஏற்கனவே வீடியோ மூலமா கேள்வி கேட்ட பெங்களூர் சீனிவாசன் இந்த முறை மீண்டும் கேள்வி அனுப்பியிருக்கார். வணக்கம் ரவிச்சந்திரன் சார், நான் ஸ்ரீனிவாசன், பெங்களூர்ல இருந்தேன். உங்களோட ஷோ நல்லா போயிட்டு இருக்கு சார். 28 எபிசோடும் நான் விடாம பாத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். இந்த வாரம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் சார் உங்ககிட்ட. வாழும் பொழுதில் உடல் ஊனமுற்றோர், மனநிலை சரியில்லாதவங்க இறந்த பிறகும் அதே நிலையில வேதனையோடு இருப்பாங்களா, இல்லை அவங்க பாவ புண்ணிய கர்மப்படி அந்த நிலை மாறுமா? கொஞ்சம் தெளிவுபடுத்த வேணும் சார். தேங்க்ஸ் சார். அதாவது இந்த உடல் ஊனம், வாய் பேச முடியாத ஊமைகள், இந்த பிறவியை கழிச்சுக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு ஆவி உலகம் போனாங்கன்னா அவங்களுடைய குறைகள் சரியாக இருக்குமா இல்லை அங்கேயும் தொடருமா, அவருடைய ஒரு சந்தேகம். இது வந்து நான் ஏற்கனவே கூட தெளிவுபடுத்தியிருக்கேன். ஒரு பிறவியில் நாம் செய்கின்ற நல்லவை கெட்டவைகள், நாம் சேர்த்து கொண்ட வினைகளை, கர்ம வினைகளை அனுபவித்து கழிப்பதற்காகத்தான் ஒரு உடல் கொடுக்கப்படுகிறது, அந்த உடலுக்காக ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் நம்ம இந்த பிறவிக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஏற்றுக்கிட்டு அனுபவிக்கிற பாவ புண்ணிய, நல்லது கெட்டது எல்லாமே முற்பிறவியில் நம்ம செய்ததனுடைய வினைகளுடைய பலன்கள் தான். இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து பல விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. ஒரு சமீபத்தில் ஒரு பத்திரிகையில், ஜோதிட பத்திரிகையில் பார்த்தேன், 2 சித்தன் ஆகலாம், 2 ஜோதிடம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம். 2 எப்படிங்க சித்தன் ஆக முடியும்? பலர் பல விதமான பல பிறவிகள் தாண்டி படிப்படியாக ஆன்மீக நிலையில உயர்ந்து சித்தர் நிலைக்கு வர்றாங்க. 2 சித்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 ஜோதிடம் சொல்றதுன்னா எப்படி? கிரகங்களுடைய 60 தமிழ் வருஷங்கள்ல 60 அதை மனப்பாடம் பண்றதுக்கே வந்து ஒரு 2 ஆகும். 60 வரிசையா சொல்றதுக்கு 2 சைக்கிள் கூட கத்துக்க முடியாது. விழுந்து எழுந்து முட்டி முகரையெல்லாம் பேர்ந்து காயப்பட்டு அதுக்கு பிறகுதான் பேலன்ஸே வரும். அப்படி இருக்கும்போது இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த கர்மாவை வந்து நம்ம இந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த உடலும் இந்த வாழ்க்கையும் கொடுக்கப்படுகிறது. அதை அனுபவிச்சு தான் கழிக்கணும். அந்த வகையில் ஒரு கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனை தான் அங்கஹீனங்கள், உடல் ஊனங்கள்,
பிறவி ஊனங்கள், பிறவி ஊமைகள், செவிடர்கள், இதை வந்து இந்த பிறவியில அந்த அதாவது வாய் பேச முடியாதவங்க உள்ளுக்குள்ளார எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்க. நல்லா பேசுறவங்களை பார்த்து சிரிக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு இந்த காது கேட்கலையே, வாய் பேச முடியலையே அப்படின்னு எவ்வளவு ஒரு மனவேதனை பட்டிருப்பாங்க. அந்த மனவேதனை பட 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 தான் அந்த கர்மா குறையும். அதாவது இந்த பிறவியில ஒரு விபத்தினால் உடல் பாகங்கள் துண்டிக்கப்பட்டு அவங்க முடவனாக கடைசி வரணும் வாழ்ந்தவங்க இறந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய காலில் அங்க பழையபடி இருக்கு, இந்த உடலுக்கு இருந்த பாதிப்பு அந்த ஆவி உடல்ல எதுவுமே இல்லை. என்னுடைய ஒரு கசின் சிஸ்டர், எனக்கு அக்கா முறையாகணும், வனஜான் பேர், சின்ன வயசுல வந்து பெரியம்மா போட்டு முகமெல்லாம் அம்மை தழும்புகள் இருந்தது. அந்த வனஜாவை கூப்பிட்டு பேசும்போது முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா, என் முகத்துல எப்ப இன்னைக்கு எவ்வளவு தெளிவா இருக்கு தெரியுமா, ரொம்ப அந்த வடுக்களே இல்லை அப்படின்னு அந்த சின்ன குழந்தை மாதிரி ஒரு குதூகலமா பேசு. அத இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அப்படித்தான். அதாவது இந்த ஊனம் உணர்வுகள் எல்லாமே இந்த பிறவியோட முடிஞ்சு போகுது. இந்த பிறவி முடிஞ்ச உடனே முழு உடல் தன்மையோட அந்த ஆவி உலகத்துல இருப்பாங்க. அடுத்த பிறவி எடுக்கும்போது அதற்கு என்ன நிர்ணயம் பண்றானோ அந்த ஆண்டவன் அதுக்கு ஏற்ற பிறவி, அதுக்கேற்ற உடல்நிலை அமைப்புகள் தான் இருக்கும். அதனால சீனிவாசன் சந்தேகப்பட வேண்டாம். ஒருத்தர் கேக்குறாரு, ஒரு குழந்தை பிறக்குது, 3 மாசத்துல இறந்து போச்சு குழந்தையாவே, அது வந்து 3 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை கூட பேசணும்னா அது பெரிய குழந்தையா இருக்குமா, அது வளருமா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. இது இந்த சந்தேகம் பல பேருக்கு இருக்கும். ஆவி உடலும் ஸ்தூல உடலும் ரெண்டும் இணைந்து இருந்தால்தான் இரண்டுக்குமே வளர்ச்சி. அதாவது குழந்தையினுடைய உடல் குழந்தையாகவே தான் இருக்கும், குழந்தை பருவத்தில் இறந்தவர்களுடைய ஆவி உடல் குழந்தை வடிவாகவே இருக்கும். ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற ஆத்மா இருக்குதல்ல, அது பல பிறவிகள் கடந்து வந்தது. அந்த குழந்தைக்கு வருவதற்கு முன்பு எத்தனை பிறவிகள் எடுத்ததோ, எத்தனை அனுபவங்கள் இருந்ததோ, அந்த வினைப்பதிவுகள், அந்த கர்ம வினைப்பதிவுகள், அந்த நினைவுகள் எல்லாமே அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கும். அதனால பேச்சு ரொம்ப மெச்சூரிட்டியா வரும். நம்ம குழந்தையா இப்படி பேசுதுன்னு நினைப்பாங்க, நல்லா பேசும், ஆனா உடல் மட்டும் அந்த குழந்தை தன்மையோட தான் இருக்கும். இந்த ரெண்டும் சேரும் போது சூட்சமும் பிரிஞ்சிருச்சுன்னா சூட்சமும் தானாவே செயல்படும், இந்த ஸ்தூலம் வந்து அழிஞ்சு போயிடும். அதனாலதான் அழிக்கப்படுகிறது, புதைத்தோ எரித்தோ அழிக்கப்படுகிறது, அது வேஸ்ட். அந்த சூட்சமம்ன்றது வளராது, ஆனா அறிவு வளர்ச்சி இருக்கும். 50 வருஷம் கழிச்சு கூப்பிட்டீங்கன்னாலும் 50 வயதுக்கு ஒரு பெரிய மனுஷ தோரணையோட பேசும். அதை உடலை கண்ணால பார்க்கக்கூடியவங்க பார்த்தா அது சின்ன குழந்தையா தான் இருக்கும். அதை தவிர இன்னொரு சந்தேகம் இருக்கும். அதாவது புண்ணிய லோகத்துக்கு போறவங்க, புண்ணிய லோகம்ன்றது உயர்ந்த நிலை, அதற்கு மேற்பட்ட நிலைகளுக்கு போகும்போது அவங்களுக்கு தானாவே முக்காலமும் தெரியும். பல பிறவிகள், அவங்க இதுவரையிலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாங்க, ஒருவர் எத்தனை பிறவிகள் ஆணா பிறந்தாங்க, எத்தனை பிறவிகள் பெண்ணா பிறந்தாங்க, இது ரெண்டும் மாறும், பாலினம் மாறுபடும். எப்பவுமே பெண்ணா பிறந்தாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தானாவே நினைவுக்கு வரும். நினைவுக்கு வரும்போது என்ன ஆகும், பல பிறவிகள், பல தகப்பன்கள், பல மனைவிகள், பல கணவன்கள், பல குழந்தைகள் தங்களுக்கு, இப்படி எல்லாம் வரும்போது இந்த லாஸ்ட் பர்த்ல இருந்து பிரிஞ்சிட்டு போனாங்க பாருங்க, அவங்க பேர்ல இருக்கிற பாசம்ன்றது குறையும். இது வந்து வாழ்க்கை, இறைவனுடைய வாழ்க்கை சக்கரத்துல ஒரு பகுதியில நம்ம வந்து சுத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால அந்த பந்த பாசத்தை கொஞ்சம் கடந்துருவாங்க. இந்த பூமியில் இருக்கிற அந்த பிள்ளை என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஒரு மீடியத்து மூலமா அப்பா கூட பேசணும், அம்மா கூட பேசணும் போது ஒரு பற்றும் படாம பதில் வரும், இது எங்க அப்பா இல்லை, எங்க அப்பா எவ்வளவு பிரியமா இருப்பார் தெரியுமா என்கிட்ட அப்படின்னு இவங்க விரக்தி ஆவாங்க, இல்ல நம்ப மாட்டாங்க. இது ஒரு பெரிய சீக்ரெட் இதுல ஆவி உலக தொடர்பு. இன்னொரு நேயருடைய கேள்வி, ஆத்மாக்கள் ஒரு பிறவியை முடிச்சதுன்னா மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்குமா, ஆத்மாவுக்கு அழிவு உண்டா, ஆத்மாவுக்கு பிறவி உண்டா? இங்கிருந்து இப்போ ஒரு காலத்துல இந்தியாவில் எவ்வளவு ஜனத்தொகை இருந்தது, 30 கோடி முழுமைக்கும் அப்படின்னு பாரதியார் பாடினாரு. 30 கோடி இருந்தது, இன்னைக்கு 100 கோடியை தாண்டி போயிடுச்சு, இந்த ஆத்மாக்கள் எங்கிருந்து வந்தது, இவ்வளவு காலம் எங்கிருந்தது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். நல்ல கேள்வி. பொதுவா வந்து சைவ சித்தாந்தத்தை படிச்சீங்கன்னா ஒரு கருத்து வலியுறுத்தப்படுகிறது, இறைவன் என்பவன் என்றைக்கு தோன்றினானோ அன்றைக்கே ஆன்மாக்களும் தோன்றிவிட்டன. ஆத்மாக்கள் 3 கோடி ஆத்மாக்கள்ன்றது உலகத்துல நிர்ணயமா இருக்குது, அதாவது கான்ஸ்டன்ட், அதுல கூடாது குறையாது. நீங்க விஞ்ஞான வளர்ச்சியினால பல உயிரினங்களை அழிச்சிட்டீங்க, பல ஜீவராசிகள் காணாம போயிடுச்சு, பெரியம்மை எல்லாம் மறைஞ்சிக்கிட்டே வருது, அது உள்ளதையும் எல்லாம் ஆத்மா தான். அந்த ஆத்மாக்களுக்கு பிறவி கொடுக்கப்பட்டு ப்ரமோஷன்ல வந்து 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 மனித பிறவியாகவும் வருது, வேற வேற ஜீவராசிகளாகவும் வருது.
தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும். அப்படி வந்து ஆத்மாக்கள் உடல்களை மாற்றிக்கொள்கின்றனவே தவிர அழிந்து இல்லாமல் போவதே இல்லை. இந்த விஞ்ஞானமும் அதுதான் சொல்லுது. இந்த உலகத்துல எந்த பொருளும் இல்லாமல் மறைவதே இல்லை. ஒன்று கன்வெர்ட் ஆகி இன்னொரு மூலகமா மாறுதே தவிர மூலகம்ன்றது இல்லாம போறது இல்லை. ஒரு கல்லை உடைச்சிங்கன்னா பாறை தூளாகி மணலாகும், அந்த மணலையும் ஒன்றும் இல்லாம போகாது. அதே மாதிரிதான் எல்லாமே ஒன்று இன்னொன்றாக மாறுமே தவிர இல்லாமல் காணாமல் போகாது. அது விஞ்ஞானம், அது ஆத்மாக்களுக்கும் பொருந்தும். இதை தவிர மலேசியாவிலிருந்து ஜெய்சங்கர் என்றவர் திரும்ப திரும்ப ஒரே மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது நான் இப்போதான் பார்த்தேன், மூணு விஞ்ஞானம் வந்து 11 பரிமாணங்களை பத்தி பேசுது, ஆவிகள் உலகம் 8வது பரிமாணம் அப்படின்னு சொல்றார். இதுக்கு எனக்கு 8வது பரிமாணம்னு எனக்கு சொல்றதுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா ஆவிகளும் அந்த அளவுக்கு அது பதில் கொடுக்கல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், ஆஃபீஸில் ஒரு டோர் இருக்குது, அந்த டோரில் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஒட்டி இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி அது பிரதிபலிக்குது வர்றவங்களுடைய உருவத்தை. நீங்கள் உள்ளே உட்காந்து ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, வெளியில் போகிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் நடக்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரியுது. அவங்க வர்றவங்க உங்கள் இப்போ டோருக்கு எதிரியே நின்று தலையெல்லாம் வாரிக்கிட்டு போவாங்க, மீசை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும், சீப் எடுத்து பாக்கெட்லேருந்து சீப் எடுத்து தலை வருவாங்க. அந்த மாதிரிலாம் நிகழும். அதே அடிப்படையில் தான் ஆவிகள் உலகமும் நாமளும் ஒன்றா இருக்கும். அதாவது இந்த உலகத்திலேயே நம்மோடு சேர்ந்து நம்ம இந்த இதுக்குள்ளே மெர்ஜாகி வெங்காயத்தோல் மாதிரி ஒன்றுடன் ஒன்றாக கலந்து தான் இருக்காங்க ஆவிகள் வாழ்கின்ற உலகம். அவங்களால நம்மளை பார்க்க முடியுது, நம்மளால அவங்கள பார்க்க முடியல. இது நான் சொன்ன உதாரணத்தை நீங்கள் கற்பனையில் கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது வந்து பொதுவாக இறந்தவங்க எல்லாம் வேற எங்கேயோ போய் பல ராக்கெட்டில் போகிற தூரத்துலலாம் இல்லை, நம்ம வீடுகளிலே வாசம் பண்ணுறாங்க. அந்த நிலையில் அவங்க வசிக்கும் போது அவங்க அதாவது புண்ணிய லோகம் பாவ லோகம் மத்திய லோகம்ன்றும் போது அவங்களுடைய ஆற்றல்கள் மாறுபடும். எந்த நிலையில் இருக்காங்களோ அதற்கேற்ற ஆற்றல்கள் மாறுபடும். ஆற்றல்கள்னு சொல்கிறது அவங்களுடைய சோல் எனர்ஜி மாறுபடும். அதை வச்சு தான் நமக்கு அந்த குடும்ப அங்கத்தினர்களுக்கு உதவி பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்துக்க அழுதுகிட்டு இருக்கலாம். நம்ம நினைக்கும் போதெல்லாம் சில சமயம் இறந்தவங்களை நினச்சி வருஷக்கணக்காக சில பேர் கண்ணீர் விடுவாங்க. அந்த இடத்துல இறந்தவங்களும் அங்கே இருந்துக்கிட்டு இவங்கள பார்த்து பார்த்து அழகிறாங்க. ரெண்டு பேருடைய எண்ண அலைகளும் கலக்குது. அதுக்கு சில அமைதி பரிகாரம் பண்ணோம்னா அவங்களும் சாந்தி அடைஞ்சிருவாங்க, நம்மளுடைய அழுகையும் நின்றுடும். இதை வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் இறந்தவங்களை வச்சு தான் பார்க்கணும், அந்த ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு தான் பார்க்கணும். இதை தவிர சில தனிப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்டில் கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அக்கா பொண்ணு இறந்து போச்சு, அடிக்கடி கனவுல வந்து பேசுது, நான் என்ன பண்ணுறதுன்றார். இதுக்கு வந்து நான் சேனலில் விளக்கம் சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் என்னை காண்டாக்ட் பண்ணி லெட்டர் எழுதுங்க, இல்லை நேரில் வாங்க. அது எதனால் கனவுல வருது? நல்ல நிலையில் இருந்தவங்க கனவுல வந்தாங்கன்னா அந்த கனவு காண்றவங்களுக்கு ஏதோ கெடுதல் வர்றது தடுக்கிறது உணர்த்துறதுக்கு வரலாம். அப்படி இல்லை, அவங்க நல்ல நிலையில் இல்லைன்னு சொன்னால் தனக்கு உதவி கேட்டு மன்றாடி அழுவுறதுக்கு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறதுக்கு வரலாம். இது வந்து இப்போ அவசரப்பட்டு முடிவு பண்ண முடியாது, இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.